வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கு உங்களுடன் நல்ல ஒரு தகவலை அதுவும் வேடிக்கையாகவும் இருக்கும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தகவலை தான் இன்றைய காணொலியில நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் நாய்கள் வந்து வண்டிகளுக்கு பின்னால் ஓடுவது நாம் எல்லாரும் பார்த்திருப்போம் என்ன அதை ஏன் ஓடுது என்று எப்பயாவது சிந்தித்திருப்போமா இல்ல இன்றைக்கு அதை பற்றி தான் நான் இந்த காணொலியில உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்ற நாய்கள் வண்டியின் பின்னால் ஓடுவது ஏன் வீதிகள்ல பார்த்தீங்க என்றால் கார் சைக்கிள் பெரிய வாகனங்கள் போகும்போது பல நேரங்கள்ல நாய்களும் அதற்கு பின்னே துரத்தி கொண்டே போகும் இதை நம்மள சில பேர் வந்து பார்த்திருப்போம் சிலர் பார்த்துட்டு ஏன் துரத்துதோ தெரியலையே என்றுட்டு எங்க பாட்டுல போயிருப்பார்கள் என்ன சில நேரங்கள்ல நாங்க கூட யோசித்திருப்போம் இந்த நாய்க்கு வேற வேலையே இல்ல சும்மா இப்ப பார்த்தாலும் துரத்துது என்று ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கள் என்றால் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான சில காரணங்களை தான் இன்றைக்கு இந்த காணொலியில நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் முதற் காரணம் பார்த்தீங்கள் என்றால் இந்த நாயோட பொதுவான குணம் என்னவென்றால் தன்னோட எல்லைய வந்து அடையாளப்படுத்தி மார்க் செய்து வைத்திருக்கு அது எப்படி எங்களுடைய போல போட்டு மார்க் செய்யாது அடையாளப்படுத்தி வைக்காது வேற எப்படி கட்டவா முடியும் முடியாது நாய் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அதனுடைய கண்ணுக்கு வந்து பெரிய கம்பங்கள் பெரிய மரத்தின் அடிப்பகுதி அதாவது வேர் பகுதிகள் வண்டிகள் டயர்கள் வண்டிகள் நிறுத்தி வைக்கின்ற இடங்கள் இருக்குது கழிக்கும் அதுக்கு அப்புறம் அதுவே தனக்குள்ள சரி இதுதான் இடம் என்று இனி வேறு யாராலையும் வர முடியாது என்று நினைத்து அந்த இடத்தை வந்து தனது இடமாக நினைத்து கொள்ளும் வேறு நாய் அந்த இடத்துக்கு வந்தால் நாய்களுக்கு மோப்பு சக்தி அதிகம் என்ன வேறு நாய் அந்த இடத்துக்கு வரும்போது ஓ இந்த இடத்தை வேறு ஒரு ஆள் பிடித்துட்டார் நான் இந்த இடத்தை பிடித்தேன் என்று சொன்னால் பண்டிகை தான் வருவாங்க என்று நினைத்து அந்த நான் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்தை வந்து அடையாளப்படுத்தப் போகும் இந்த மாதிரி நாய்கள் வந்து தங்குட தங்குட இடங்களை வந்து அடையாளப்படுத்தி கொள்ளும் அதிக நேரத்தை அந்த இடத்திலேயே செலவிடும் அந்த நேரத்தில் அத எல்லை எல்லை ஊடாக ஒரு வாகனங்களோ சைக்கிளோ போகும்போது நாய் வந்து தன்னுடைய மூத்த சக்தியால கண்டுபிடித்திடும் ஐயோ வேறு யாரோ வந்துட்டாங்களே என்ற நினைத்து அந்த வாகனங்களுக்கு பின்னுக்கு துருத்தி கொண்டே ஓடும் இது தாங்க முதல் காரணம் கேட்கவே கொஞ்சம் வேடிக்கையாத்தன்னு இருக்கும் ஆனா இதுதான் உண்மை இரண்டாவது பாத்தீங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் குணம் நாய்க்கு அதாவது பிறப்பிலே சின்ன குழந்தைகளுடன் ஓடி விளையாடும் அந்த அந்த ஒரு பந்தை வந்து சொன்னா பந்துக்கு பின்னாலே ஓடி போய் அந்த நாய் வந்து அந்த பந்தை வந்து கொண்டு வந்து தரும் இது பிறப்பிலே வரக்கூடிய ஒரு குணந்த எல்லா நாய்களுக்கும் அதே போலதான் இந்த வண்டிகளின் டயர்கள் வந்து அந்த ஓடிக்கொண்டு இருப்பதை பார்த்துட்டு அதோட கூட தான் விளையாடுவதாக நினைத்து அந்த வண்டிகள் டயருக்கு பின்னுக்கு ஓடிட்டு இருக்கும் இதுதான் இரண்டாவது காரணமா மூன்றாவது என்று சொன்னால் மிகவும் இது கொஞ்சம் ஆபத்தானது ஒரு சில நாய்களுக்கு வந்து வேட்டியாடும் குணம் வந்து இருக்கும் அந்த மாதிரி எண்ணத்துடன் இந்த வாகனங்களை தாக்குவதற்காக கூட அந்த நாய்கள் வந்து ஓடும் இன்றைய இந்த தகவல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பது பற்றி கொமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கருத்து பதிவிடுங்கள் இது போன்ற காணொளிகள் பார்க்க வேண்டுமென்றால் இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஓலைங் என்றதை கொடுத்து வைத்திருங்கள் அப்படி என்றால்தான் இது போன்று நான் போடும் ஒவ்வொரு காணொளிகளும் உங்களை வந்து சேரும் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மற்றொரு நெல்ல ஒரு கருத்தோடு தகவலோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன் தொடர்ந்தும் தமிழ் முல்லை யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் இந்த காணொலி பார்வையிட்டு உங்கள் அனைவரைக்கும் ரொம்பவே நன்றி